அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் அமல்கள் இறைவனிடம் எடுத்து காட்டப்படுகின்றன. அப்பொழுது கண்ணியமும் மகத்துவமும் பொருந்திய அல்லாஹ் தனக்கு இணை வைக்காத ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்றான். ஆனால் தங்களுக்கிடையே பகைத்துக் கொண்டிருப்போரை மன்னிப்பதில்லை. இவர்கள் இருவரும் இணக்கமாகும் வரை எதிர்பாருங்கள், இவர்கள் இருவரும் இணக்கமாகும் வரை எதிர்பாருங்கள் என்று சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 4653. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமீன்கள் தங்களுக்கு மத்தியில் பகைத்துக் கொள்வதால் அவர்கள் அல்லாஹுவின் மன்னிப்பை பெறுவதை விட்டும் தடுக்கப்படுகின்றார்கள் என்பதை இந்த உபதேசத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். மனிதர்களுக்கு மத்தியில் பகைமையே ஏற்படாது என்று சொல்ல முடியாது. ஏதோ காரணங்களால் ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அந்த பகையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளும் விதமாக ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களுடைய தவறுகளுக்காக வருத்தம் தெரிவித்து ஒருவர் மற்றவரை மன்னித்து அந்த பகைமையை முறித்து சுமூகமான சூழலை உருவாக்குவதே இறைவனின் அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் பெறுவதற்கான வழி என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.